பாவத்தை பண்ணிட்டேனேடா. வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேனேடா. நாங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்ட. இந்த வாழ்க்கையே உனக்கு நரகம் ஆயிடுச்சேடா. ஒரு பிள்ளைக்கு இதை விட ஒரு பாவத்தை எந்த அம்மாவோ செஞ்சிருக்க முடியாதுடா. என்ன மன்னிச்சிருடா பார்த்தி, அம்மாவை மன்னிச்சிருடா, மன்னிச்சிருடா. காஃபி குடிச்சிங்களா இல்லையா? இன்னும் இல்லடா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். தலைவலி பரவாயில்லையா? உங்களுக்கு தான் டேப்லெட் எடுத்துட்டு வந்தேன் நாங்க. சரிப்பா போட்டுக்கிறேன். டேப்லெட் போட்டும் சரியாவலன்னா சொல்லுங்கம்மா, நான் டாக்டர் கிட்ட கூட்டு போறேன். சரிப்பா. சொல்லுங்க முருகேசன். ஆமாம்மா, சைட் தான் வந்துட்டுருக்கேன். வந்துடுறேன் ஒரு 10 மினிட்ஸ். ஓகே. மெட்டீரியல்ஸ்லாம் சைட்டுக்கு வந்திருக்கான், நான் போய் ஸ்டாக் செக் பண்ணும். தோதனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. நேத்திலிருந்து உனக்கு பச்சை தண்ணி கூட பல்ல பட்டிருக்காது, இல்ல தூக்கம் வந்திருக்காது, ஏண்டா வாழ்றோம்னு ஒரு மாதிரி தோணுமே. நீ எனக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் கொடுத்தியோ அதே வலியும் வேதனையும் இப்ப உனக்கு திருப்பி கொடுக்கறேன். உனக்கு என்னடா வேணும்? அதான் நேத்துக்கே சொல்லிட்டேனே பிரியா, எனக்கு பணம் வேணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் அந்த குழந்தைய பத்திரமா உங்ககிட்ட கொடுத்துறேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டேன். லைட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ரைட் தெரியுதா? ஆமா, அப்படியே நேரா வா. வா வந்துகிட்டே இரு, அந்த எண்டுக்கு வந்துட்டு எனக்கு கால் பண்ணு. அங்க உனக்கு ரைட்ல ஒரு புரோக்கன் பிரிட்ஜ் தெரியுதா? ஆமா, அங்க வா. ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நீ தனியா தானே வந்த? ஆமா, கூட யாரும் வரலையே. அப்படி யாராவது வந்தாங்கன்னா அப்புறம் அந்த குழந்தை உயிரோட இருக்க, குணத்தை மட்டும்தான் அழிட்டு போகணும். ஏய் நான் தனியா தான் வந்திருக்கேன், அவளை ஒண்ணும் பண்ணிடாத. வா பாக்கலாம்.
அவ. மல்லிகா, ஏய் மல்லிகா, டேய் சின்ன குழந்தைடா, அவளை தூக்கி எப்படி நிக்க வச்சிருக்க? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? பேசிக்கா எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பண்றது, வானு சொன்னா நீ வந்திருப்பியா? ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்கிருந்து போயிடு. நீ ஏன் கூட வா, ரெண்டு பேரும் வேற ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம். பிரியா உன்னை நல்லா பாத்துக்கிறேன். பிரியா சைக்கோ மாதிரி பேசாத, கூட படிச்சங்கிற காரணத்துக்காக உன்கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவ்வளவுதான். என்ன இல்லைன்னா என்னடி பண்ணுவ? ஏய் உன்னால தாண்டி நான் இப்படி ஆயிருக்கேன். நீ மட்டும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா நான் ஏண்டி இப்படி ஆக போறேன்? சரி வா, கார் அங்க இருக்கு, போலாம் வா. ஏய் ஆடி வா, நீ ஏன் கூட வந்தா அவ ஓ இடத்துக்கு பத்திரமா போயிடுவா. Hey!
ஹரிவா, இருங்க இருங்க இருங்க, பாக்குறேன். கண்ணு காட்டுங்க. மாயவா தூயவா மலர் சூடவா மழையாகி எனில் வீழவா, மாதவா யாதவா குழலூதவா இதரோடு இசையாகவா. இப்போ பரவாயில்லையா? உன் பார்வை சாரி ஜீவா, உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா யார்கிட்டயாவது சொன்னா குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டினா, அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். நீங்க மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, எல்லா விஷயத்தையும் புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க. ஆனா இவன் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி யோசிக்காம வந்தீங்கன்னு தெரியல. ஒருவேளை அவன் உங்களையோ இல்ல குழந்தையோ ஏதாவது பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவன் அப்படி சொன்னதும் டென்ஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குழந்தை ஏதாவது பண்ணிடுவானுங்கிற பயத்துலதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி, அவன் ஜெயில இருந்து தப்பிச்சதையும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். ஆமா ஜீவா, இல்லனா அவன் இப்படிதான் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். பாப்பா பாப்பா வாங்க. பயந்துட்டியா? ஆமா அங்கிள், ஆரம்பத்துல பயமா இருந்துச்சு, அப்புறம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பயம் போயிடுச்சு. போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் குளிக்க போறேன். எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல கூப்பிடுறேன்னு சொல்ல முடியுமா? இவ்வளவு தூரம் பேசுறேனே, கொஞ்சமாவது ரியாக்ட் பண்றாளான்னு பாரு. துணி நான் அவுட் பாக்குறீங்களா?
சே அடே ஐயோ ஜானிக்கு வாய்ஸ் வாஸ் வாமா ஜானியே நீ கூட ரொமாண்டிக் ஹீரோ ஆயிட்டா பிடிக்காத ஒருத்திய பிடிக்க வச்சிட்ட சொல்லாமல ட்ரெஸ் எல்லாம் என் பண்ணி வச்சிருக்கானா அவன் நம்மளை ஏத்துக்கிட்டா அர்த்தம் இந்த ட்ரெஸ்ல உடனே போய் அவளை பார்த்தா வாட்ச் எப்படி இருக்கு பாவுடா என்ன எதுவுமே சொல்லாம திரும்பிக்கிற எனக்கு இந்த ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி தருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தேங்க்ஸ் எது அயன் நான் எஸ் தொடக்கூட இல்ல சும்மா போய் சொல்லாத நம்ம ரூம்ல இருக்கிறது நீ நானும் தான் நான் அயன் பண்ணல அப்ப நீ தானே அயன் பண்ணிருப்ப நல்லதான் பண்ணிருக்க சரி அதை விடு ஆமா நீ ஏன் ட்ரெஸ் அயன் பண்ண என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற மனசுல எதுவும் இல்லாமல ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருப்ப இதுல இருந்து என்ன தெரியுது நான் கொஞ்சம் கொஞ்சமா உன் மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கேன் அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அது என்னமோ தெரியல எப்பவுமே என்னை முறைக்கிறத பார்த்து பார்த்து இப்ப நீ லவ்வா பாக்குறது கூட எனக்கு முறைக்கிற மாதிரியே இருக்கு ஹலோ நான் முறைச்சுதான் பார்த்தேன் ஹாய் சும்மா போய் சொல்லாத நீ என்ன ரொமான்டிக்கா தான் பாக்குற ஓ நீ உயிரை வாங்காதீங்க முதல்ல போங்க நான் எங்க உயிரை வாங்குறேன் நீதான் என் உயிர் என் மனசு எல்லாத்தையுமே வாங்கிட்டேன் சரி அதெல்லாம் முடி நம்ம இப்போ எங்க போறோம் எங்க இல்ல என் ட்ரெஸ் எல்லாம் நீ அயன் பண்ணி வச்சிருக்கனா ஏதோ பிளான் பண்ணிருப்பல்ல அதான் கேக்குறேன் எனக்கு எந்த பிளானும் இல்ல உரும்பு எந்த பிளானும் இல்லாம ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்க சொல்லு எங்க வேணாலும் போலாம் நான் சொல்றேன் மாமா என்ன மாமா ட்ரெஸ் எல்லாம் நீட்டா அயன் பண்ணிருக்கான் கிரீஸ் எல்லாம் கரெக்டா நல்லா இருக்குல்ல மாமா காவியா அப்ப நீ அயன் பண்ணலையா மாமா நான் தான் அயன் பண்ணேன்னு சொல்றேன்ல அப்படியே மாமா அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க எப்படி மதிக்காம போறான்னு அவ உங்க ஷர்ட் இல்ல ஒரு கர்சீஃப் கூட அயன் பண்ணி தர மாட்டான் ஏ மாமா காவே கிட்ட ஏன் இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்க எங்கேயாவது வெளியில போனுமான்னு கேட்டீங்கல்ல நான் உங்க கூட வெளியில போகணும்னு தான் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருக்கேன் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போறீங்களா நீ அத்தைய கூட்டிட்டு போ அப்புறம் ரம்யா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூம்குள்ள வராத நான் இல்லாதப்ப என் ட்ரெஸ் தொடுறது என் திங்ஸ் எல்லாம் தொடுறது இதெல்லாம் அநாகரிகம் புரியுதா தயவு செஞ்சு இனிமே அப்படி பண்ணாத மாமா என்னை கெடு தெரிஞ்சு பேசிட்டீங்கல்ல பரவாயில்ல மாமா
ஆனா உங்க ரூம்ல மட்டும் இல்ல, உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்க போறேன். இனிமே அந்த காவியா இல்லை.